ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க வெல்கம் டு த வீடியோ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பைத்தான். பைத்தான்ங்கிறது வந்து சியோ சி ப்ளஸ் ப்ளஸ் சேர்ந்து ஒரு லாங்குவேஜ். இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ பைத்தான் தான் வந்து டெவலப்பிங் லாங்குவேஜாக இருக்குது இண்டஸ்ட்ரியில். முதல்ல வந்து நான் பைத்தானுக்கும் சிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். பைத்தான் வந்து கே சென்சிட்டிவ் இல்லை, சி வந்து கே சென்சிட்டிவ். அதாவது சியில் எப்படின்னா, நீங்கள் ஒரு செமிகோலன் விட்டாலோ இல்லை ஒரு எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க் விட்டாலும் உங்களுக்கு எரர் காட்டும், வார்னிங் காட்டும். உங்களுக்கு அதனால் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகாது, கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் பைத்தானில் அப்படி கிடையாது. நீங்கள் கமா செமிகோலன் போட்டாலும் போடலாம், போடாமலும் இருக்கலாம். அது உங்கள் விஷ். அதனால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அடுத்து பைத்தான் வந்து இப்போ எல்லா ஃபீல்டு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்துருச்சு. இப்போ பேசிக்காக நம்ம நாசாவில் யூஸ் பண்ணியிருக்கோம், இஸ்ரோ யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லா இடத்துலையும் பைத்தான் வச்சு தான் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பைத்தானில் வந்து எல்லாமே இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ். நம்ம சியில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபார் லூப் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் என், ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ டிக்ளேர் பண்ணால் தான் ஃபார் லூப் சியில் ரன் ஆகும். ஆனால் பைத்தானில் அப்படி கிடையாது. பைத்தானில் வந்து ஃபார் ஐ ஜீரோ, ஐ ஈக்குவல் ஜீரோ டு என் இப்படி போட்டோம்னா பைத்தான் ரன் ஆயிரும். அதனால் பைத்தான் வந்து கே சென்சிட்டிவ் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து நீங்கள் இஃப் லூப் வந்து பைத்தானில் வந்து சாரி சியில் வந்து ஏ கிரேட்டர் தென் பி போட்டு ஓப்பன் பண்ண பிறகு தான் பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுவீங்க, க்ளோஸ் பண்ணணும். ஆனால் பைத்தானில் அப்படி கிடையாது. பைத்தானில் வந்து இஃப் ஏ லெஸ் தென் பி கோலன் பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் எழுதுனா போதும். இதுதான் சிக்கும் பைத்தானுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ வந்து பைத்தானில் ஒரு பேசிக்காக ஒரு நாலு ப்ரோக்ராம் எழுத கற்றுக்குருவோம். ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் ஆஃப் டூ நம்பர், செகண்ட் வந்து கிரேட்டஸ்ட் அமௌங் டூ நம்பர், தேர்டு வந்து ஃபைல் கான்செப்ட் வச்சு எழுதுகிறேன், ஃபோர்த் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வச்சு எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு நான் அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் எழுதுகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் சியில் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா இன்ட்டோ ஃப்ளோட்டோ கேரக்டரோ போட்டு தான் டிக்ளேர் பண்ணுவீங்க. பைத்தானில் அப்படி கிடையாது. பைத்தானில் வந்து சும்மா நான் ஏ பி சின்னு மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏதாவது ரன் டைமில் நம்ம வேல்யூ வந்து இப்போ ஒன்று கொடுத்தோம்னா இன்டிஜர்னு எடுத்துக்கிறோம், அதுக்கு சைஸ் வந்து டூ பைட். ஃப்ளோட்டு 0.1 கொடுத்தோம்னா அது வந்து ஃப்ளோட், அதுக்கு வந்து ஃபோர் பைட். கேரக்டர் அதாவது ஏன்னு கொடுத்தோம்னா அது கேரக்டர், அது வந்து டூ பைட்ஸ். அது ரன் டைமில் அதை அலோகேட் ஆகிக்கலாம். அதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சும்மா இப்போ டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஏ கமா பி கமா சி. நான் ரன் டைம் இன்புட் வந்து ரன் டைமில் ஆகணும்னா ஏ ஈக்குவல் டு இன்புட் வேல்யூ, அதே மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு இன்புட் வேல்யூ, சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. பிரிண்ட் சிங்கிள் கோட்ஸ் தான், இங்கே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. த சம் இஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கமா சி போட்டிங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சு. சேவ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கேட்கும், அவுட்புட்டுக்கு வேல்யூ. இப்போ நான் ஏக்கு இன்புட் வாங்கினா சும்மா கேட்கும், கர்சர் வந்து அங்கே நிற்கும். நான் இப்போ ஃபைன்னு கொடுக்குறேன், பிக்கு வந்து ஒரு 6 கொடுக்குறேன். இப்போ ரிசல்ட் எப்படி வரும்னா, த சம் இஸ் சம் இஸ் 11. அடுத்து நம்ம பார்க்க போகிற செகண்ட் ப்ரோக்ராம் வந்து கிரேட்டஸ்ட் அமௌண்ட் டூ நம்பர். இதுக்கு வந்து சும்மா நான் வேல்யூ வந்து நான் கம்பேர் பண்ணி கொடுக்குறேன். அதாவது நான் இப்போ இன்புட்டாகவே எழுத போகிறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங் 32, ஒய் இஸ் ஈக்குவல் டு சம்திங் 55. இப்போ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் என்ன சொன்ன மாதிரி தான், எக்ஸ் லெஸ் தென் ஒய்னா கோலன் பிரிண்ட் பிரிண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் கமா போடலாம் போடவும் இருக்கும் எல்ஸ் பிரிண்ட் y is less. இப்போ நீங்கள் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம். அவுட்புட் எப்படி இருக்கு, நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டோம், எக்ஸ் வந்து 32, ஒய் வந்து 55. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா, எக்ஸ் இஸ்
less. இது வந்து greatest amount போனதா or smallest amount to number. இதிலே நீங்க நான் more than one for loop if loop யூஸ் பண்றேன்னா L if y less than or greater than or equal to y போட்டினா more than one for loop யூஸ் பண்ணிக்கலாம். C ல வந்து நம்ம else கொடுப்போம். Else if condition எடுப்போம். இங்க வந்து அப்படி கிடையாது. L if இப்படி எழுதுனீங்கன்னா நீங்க பைத்தான்ல எழுதிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க ப்ரோக்ராம் வந்து ஃபைல் கான்செப்ட் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். பேசிக் ஃபைல் கான்செப்ட் எப்படி ஃபைலை சும்மா ரைட் பண்றதோ ரீட் பண்றதோ எப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம வந்து இன்பில்டா கொடுத்துருவோம். எல்லாமே வந்து நம்ம ரன் டைம்ல பண்ணி கம்பைல் எல்லாம் பண்ணிடுவோம். இப்ப நான் டெக்ஸ்ட் போடுறேன். டெக்ஸ்ட்ன்றது எதுக்காகனா நான் ஃபைல் என்ன எழுத போறேன்னா டெக்ஸ்ட் கூட நான் கொடுத்துருவேன். நான் இப்ப வந்து ஹாய்ன்னு எழுதுறேன். ஹாய்னு எழுதி முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் தான் என்னோட ஃபைலு கலெக்ட் பண்ண முடியும். சே ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன் ஃபைலோட நேம். ஃபைலோட நேம் சம்திங் என்ன நீங்கள் வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிள் ஃபைல் வச்சுக்கிறேன். ஃபைலுக்கு எப்படி சேவ் பண்ணால் .txt சேவ் பண்ணணும். பண்ணிட்டு அது என்ன மோடில் ஓப்பன் பண்ணுறோம், ரைட் மோட்லையா ரீட் மோட்லையா இல்லை அக்கௌண்ட் மோட்லையா என்ன மோடில் ஓப்பன் பண்ணுறோம் அதை சுற்றி பண்ணணும். நான் வந்து இங்கே ரைட் பண்ணுறேன், ரைட் மோட்ல யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட். அடுத்து ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபைலை சேவ் ரைட் பண்ணணும். சேவ் ஃபைல் ரைட். என்ன ரைட் பண்ண போகிறேன், டெக்ஸ்ட் ரைட் பண்ண போகிறேன். ரைட் டெக்ஸ்ட். ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபைல் தேவையானதை ரைட் பண்ணியாச்சு. அப்புறமேட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணால் தான் நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஃபைல் சேவ் ஃபைல் க்ளோஸ். இதெல்லாமே கீவேர்ட்ஸ். ஓப்பன்ங்கிறது ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கான கீவேர்ட், ரைட்டுங்கிறது ஃபைலை ரைட் பண்ணுறதுக்கான கீவேர்ட், க்ளோஸ்ங்கிறது ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கான கீவேர்ட். நம்ம என் பண்ணும்போது ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது போட்டால் தான் ஃபைல் ஃபங்க்ஷன் இருக்கும். இதில் அவுட்புட் எப்படினா நீங்கள் எனக்கு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடும். அந்த ஃபைலில் இருந்தீங்கன்னா ஹாய். இது எந்த ஃபோல்டர் இருக்கும் நீங்கள் சுற்றி பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா சிம்பிளாக example.txt கொடுத்தனால நீங்கள் வந்து பைத்தான் எந்த டிரைவில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் அந்த டிரைவில் பின்னுங்கிற ஒரு ஃபோல்டர் கூட இருக்கும். நான் இப்போ சுவிச் பண்ணுறேன் எனக்கு எந்த லோக்கல் டிஸ்கில் வேணும்னு சொல்லி சுவிச் பண்ண எப்படி சுவிச் பண்ணலாம்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.